வணக்கம். இந்த எட்டு திட்டம் என்று வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனியார் நிறுவனங்களில் 12 மணி நேரம் வேலை செய்ய அனுமதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். 12 மணி நேர வேலை மசோதாவுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு. திரும்பப் பெறக்கோரி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளும் வெளிநடப்பு. 12 மணி நேர வேலை மசோதாவுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு. திருப்பூர் மயிலாடுதுறையில் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் போராட்டம். தொழிலாளர்கள் விரும்பினால் மட்டுமே 12 மணி நேர வேலை. அமைச்சர்கள் சி கணேசன், தங்கம் தென்னரசு விளக்கம். காவலர்களுக்கான சீருடைப்படியாக ஆண்டுதோறும் 4,500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. எரிபொருள் படி 370 ரூபாயிலிருந்து 515 உயர்த்தப்படுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு தடுமாற்றம் ஏன்? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. மாநிலத்தில் கொரோனா பரவலை கண்காணிக்க வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கடிதம். சென்னை ஐஐடியில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மாணவர் தற்கொலை. 4 மாதங்களில் 4 பேர் பலியானதால் சோகம். அதிமுக கொடி விவகாரத்தில் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி ஓ பன்னீர்செல்வம் நடந்து கொள்ள வேண்டும் என இபிஎஸ் பேட்டி. கொடியை பயன்படுத்த யாரும் தடை விதிக்கவில்லை என ஓபிஎஸ் பதில். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக இருவருக்கு குரல் மாதிரி பரிசோதனை. வாட்ஸ்அப் குழுவில் இருந்த குரல் பதிவு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தீவிரம். கர்நாடகா தேர்தலில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வேட்புமனுக்கள் தள்ளுபடி. முழுமையான விவரங்கள் இல்லாததால் நிராகரிக்கப்பட்டதாக தகவல். இஸ்லாமியர்களின் பண்டிகையான ரமலான் உலகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். கோவை குமரி மாவட்டங்களிலும் சிறப்பு தொழுகை.